ஹாய், வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? ஜெனிகா. ஜெனிகா, சரி. ஜெனிகா, நீங்க சொல்லுங்க. தான் கட்டிய கூட்டை தானே சாப்பிடும், அது என்ன உயிரினம்? இப்போ சாதாரணமாக உயிரினங்கள் கூடு கட்டும் தானே, கூடு கட்டி வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்குது. அந்த கூட்டை தானே சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கு. தான் கட்டிய கூட்டை தானே சாப்பிடும், தெரியாதா? சிலந்தி. தெரியாதானே இது வரைக்கும்? இப்போ சந்தோஷமா? சரி. அம்மா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? மோகராணி. மோகராணி மிஸ் வணக்கம். ஒரு சின்ன கேள்வி தெரிஞ்சா சொல்லுங்களேன், சொல்லி தருவேன் நான். தாங்கச்சி நீங்க சொல்லுங்களேன். வணக்கம். உங்களோட பேர் என்னம்மா? ஹன்சிகா. நான் உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்பேன் ஹன்சிகா, நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், சரியா? தண்ணி இருக்குதானே, தண்ணிக்குள்ள எதை போட்டாலும் நனையும், சரியா? நனையும் தானே? ஆனா உண்டை ஒட்ட போட்டா நனையாது, அது என்ன? உங்களோட வீட்டுல இருக்காது. தண்ணிக்குள்ள இப்படி போட்டு எடுத்தீங்கன்னா அது நனைஞ்சிருக்காது. என்னடா அது, தெரியாதா? கேள்வி சுவாரஸ்யமா இருக்கா? சுவாரஸ்யமா இருக்கா? ஸ்கூலுக்குள்ள போய் கேட்கணும் நீங்க இது, சரியா? உங்களோட வகுப்பாசிரியர் கட்டாயம் கேட்கணும், சரியா? கண்ணாடி நனையாது, அதுல தண்ணி மட்டும் தான் சும்மா நிற்கும். அது நம்ம உதறி விட்டோம்னா அது தண்ணி நிற்காது, அதுல நனையாது. இப்போ இரும்ப போட்டோம்னு சொன்னா அது தண்ணி ஊறி நனைஞ்சிருக்கும், அப்படித்தானே? இப்போ ஒரு ஏதாவது ஒன்றை போட்டோம்னு சொன்னால் கட்டாயமாக நனைஞ்சே இருக்கும் அது. ஆனால் கண்ணாடி மட்டும் என்ன செய்யாது, நனைஞ்சிருக்காது, சும்மா தண்ணி மட்டும்தான் ட்ரப் ஆகி நிற்கும். விளங்கிச்சா? சரி. நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பத்தினதுக்காக வேண்டி ஒரு சின்ன பரிசு எழுக்கா. பரிசு இருக்கா இல்லையே? முடிஞ்சா? முடிஞ்சா? இந்த அம்மா ஒரு கேள்வி. அம்மா, என்னோட பரிசு இல்லை, ஆனால் ஒரு கேள்வி கேட்குறேன், தெரிஞ்சா சொல்லுங்களே, சொல்லி தருவேன், சரியா? வணக்கம். உங்களோட பேர் என்ன? சரி. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன். என்னண்டா, இந்த மிருகங்களுடைய பால் இருக்குதானே, அந்த பாலுகள்ல ஒரு மிருகத்தினுடைய பாலை குடிச்சா போதை ஆகும், எந்த பால்? தெரியாதா? அதான் யானை பால். யானை பாலை குடிச்சா மனுஷனுக்கு என்ன செய்யும்? போதை ஏறும், சரியா? இது நிறைய விஷயம் தெரியாதானே உங்களுக்கு? இப்ப கற்றுக்கொண்டீங்களா? சந்தோஷமா? சரி, அவ்வளவுதான். சரி, அப்ப நான் வரேன். நன்றி நன்றி நன்றி. பரிசு இல்லையம்மா கொடுக்கறதுக்கு, அதை வாங்கி கொடுத்துருந்தாப்பா. இது இல்லாம அந்த அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு கேள்வி கேட்டு விட்டுருவோம். அக்கா ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், இங்க வாங்கல, தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லட்டு நான் சொல்லி தருவேன். என்ன கண்டா அப்படித்தான் இருக்கு எல்லாருக்கும். ஆனா வேல்முருகு முத்துப்பிள்ளை மட்டும்தான் என்ன பார்த்தா பயப்படுறல. பார்த்தாங்கண்ணா விளையாடல? பாருங்களேன், அது சரி. இனி ஒன்றும் இல்லை, என்ன செய்வோம்? சனமும் இல்லை, என்னிட்ட பரிசும் இல்லை. இப்போ ஆ எங்க நம்ம சனம் முதல்ல முகம் கொடுக்கணும், அப்பதானே நான் பெரிய பரிசு. முதல்ல கொண்டு வரதுக்கு வேணும், என்கிட்ட இருக்கிறத கொண்டு வரேன். அடுத்தது நான் கேள்வி கேட்டு நானே சொல்லி கொடுக்கணும், அப்ப எனக்கு தான் பரிசு தரணும். நீங்க ஆளுக்கு ஒரு போல் எடுத்து தந்தீங்கன்னா நான் டக் டக்னு கேப்பேன். அடுத்தது என்ன செய்யற, அவ்வளவுதானே? இந்த தம்பி ஒரு கேள்வி, வாங்க தம்பி, என்ன செய்வோம்? முடிப்புமா? எந்த படிக்கணும்? பரிசு இல்லையம்மா, இந்த பொடி மாதிரி கேட்டு விடுவோமா? இங்க தம்பி ஓடாங்க, இல்லைங்க ஓடி, நான் யூடியூப்ல வருவீங்க, இல்லைங்கடா அப்படியே தெரியாடி சொல்லி தருவேன், அவ்வளவுதான். தம்பி வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன தம்பி? என்னுடைய ரிஷோத் மேன். சாரி, ரிஷோத் மேன்.
வழிபடக்கூடிய ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுல பூனைகள் கடவுளாக இருக்கும். அது எந்த நாடு தெரியாதா? சரி, தெரியாடி பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க கற்றுக்கொள்ள தானே போறீங்க, அது பெரிய விஷயம் தான். எகிப்து நாட்டில் தான் அது அப்படி இருக்கும். சரி, எகிப்து நாட்டில் உள்ளவங்க பூனை கடவுளாக கொண்டாடுவாங்க. சரியா, நம்ம நிகழ்ச்சி பாக்குறதா? பேஸ்புக்லயா? இங்க வாங்க தம்பி. நீங்க உங்களோட பேர் என்ன? ரெண்டு பேர் பிரதீசன். பிரதீசன், ஓ பிரதீசன். ஓ சரி, பிரதீசன் சொல்லுங்க, இந்த மிருகங்களுடைய இந்த பால் இருக்கு தானே, இந்த பால்கள் எல்லாம் சிலது நாம் குடிக்கலாம், சிலது குடிக்க முடியாது. ஆனா இருந்தாலும் ஒரு மிருகத்தினுடைய பால்ல ஆல்கஹால் இருக்கு. ஆல்கஹால் தெரியும் தானே, சாராயத்துக்குள்ள இருக்கும். அந்த ஆல்கஹால் ஒரு உயிரினத்துடைய பால்ல இருக்கு. எந்த உயிரினத்துடைய பால்? கேள்வி நல்லா இருக்கா? கேள்வி நல்லா நண்பர்கள்ட்ட கேட்கணும். சரியா, என்ன பால்னு சொல்லுங்க. தெரியாதா? சிங்கப்பால். சிங்கப்பால், சிங்க சிங்கத்துல பால்ல ஆல்கஹால் இருக்கு. விளைஞ்சா குடிச்சா போதுதா மட்டே ஆயிரும். அதை குட்டி குடிச்சா குட்டிக்காது, ஓகே. மனுஷன் குடிக்கல அதாவது. சரியா? சரி, அவ்வளவுதான். அதுக்காக தானே சிங்கம்ன்றது. யாரு கஷ்டமான கேள்வி கேட்டா இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், அப்ப நீங்க படிப்பீங்க, அவ்வளவுதான். சரியா? சரி, பேர் சொல்லுங்க உங்களோட. இந்த பேர் வந்து அனோஜன். அனோஜன், அனோஜன் சொல்லுங்க. நீங்க சிங்கத்தையே வேட்டையாடக்கூடிய ஒரு பறவை இருக்குது. தீக்கோழியால சிங்கத்தை வேட்டையாடக்கூடிய சக்தி இருக்கு. இதுவரைக்கும் தெரியாதானே? இப்ப சந்தோஷமா? அவ்வளவுதான். உங்களோட பேர் என்ன? சந்திரகுமார். சந்திரகுமார், தன்னுடைய குட்டிகளுக்கு வாயால பால் கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினம் இது. தெரியாதா? தவளை. தவளை இருக்குதானே? தவளை வாயால தான் என்ன செய்யும்? பால் கொடுக்கும். பால் கொடுக்கும், அதோட தவளை செத்துரும். தெரியுமா? தெரியாதா? அந்த சின்ன சின்ன அந்த தவளையுடைய அந்த குஞ்சுகள் தெரியும் தானே உங்களுக்கு? அதுகளுக்கு வந்துட்டு அதை சாகுற டைம்ல என்ன செய்யும் சொன்னா அந்த வாயால ஒரு பால் போல பீச்சு விடும், அதோட முடிஞ்சது. சரியா? சரி, நம்ம நிகழ்ச்சி இருக்குதானா யூடியூப்ல, கட்டாயம் பாருங்க. தெரியாத விஷயங்களும் சொல்லி கொடுக்கணும். பாக்குறதா? ஆ சரி, இந்த உங்கள்ட்ட கேள்வி முடியும். அப்படி நில்லுங்க, அப்படி நில்லுங்க, 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 நில்லுங்க. வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் ரித்திகா. ரித்திகா, ஒவ்வொரு மிருகங்களுடைய பால் இருக்கு தானே, அந்த பால் வெள்ளை நிறத்துல இருக்கும். எல்லா மிருகத்துக்கும் பால் வெள்ளை நிறத்துல இருக்கும். ஆனா ஒரே ஒரு மிருகத்துக்கு மட்டும் பால் கருப்பா இருக்கும். அது என்ன மிருகம்? கருப்பா இருக்கும். ஓ, எல்லா மிருகத்துக்கும் பால் வெள்ளை நிறத்துல இருக்கும், ஆனா ஒரே ஒரு மிருகத்துக்கு மட்டும் பால் கருப்பா இருக்கும். தெரியாதா? காண்டா மிருகம். காண்டா மிருகத்தினுடைய பால் கருப்பா இருக்கும். தெரியாத விஷயத்தை கற்றுக்கொண்டிருக்கீங்களா? சந்தோஷமா? சரி, நம்ம நிகழ்ச்சியில பங்கு பதினெட்டு காணி ஒரு சின்ன பரிசு. தேங்க்யூ, வெல்கம். சரி.